விரைவு செய்திகள். தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டம் குறித்து மத்திய அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டத்தின் கீழ் இதுவரை 100,000 நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் குஜராத்தில் நடைபெற்ற சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் இத்திட்டத்தை பிற மாநிலங்களில் செயல்படுத்த குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அதனை சுற்றியுள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாமக்கல்லில் 80 மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள பாதிப்புகளை கண்காணிக்கும் பணிகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி பள்ளியில் பயிலும் குழந்தைகள் ராணுவ வீரர்களுக்காக 2,000 மேற்பட்ட ராக்கி கயிறுகளை தயாரித்துள்ளனர். இவர்கள் பண்டிகைகளுக்கு தேவையான பொருட்களை கடந்த 15 வருடங்களாக சூரத்தில் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு இதற்கென சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளின் உறவை மேம்படுத்தும் வகையில் வரும் 11 தேதி ரக்ஷா பந்தன் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நீர்வரத்து நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 1,35,000 கனடியாக உள்ளது. அதே நேரத்தில் நீர்வரத்து 2,10,000 கனடி வீதம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து காவிரி கரையோர தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 1,75,000 கனடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு 1,35,000 கனடியாக நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளதால் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரிப்படித்துறை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து முக்கொம்பு மேலணைக்கு 1,35,000 கனடிக்கும் மேல் நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் முக்கொம்பு மேலணையை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க தேசிய ஷெட்யூல் வகுப்பினர் ஆணையம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அந்த ஆணையத்தின் தேசிய தலைவர் விஜய் சாம்ப்ளா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் சாம்ப்ளா மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து வங்கி ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்குமாறு வங்கி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணையத்தின் இந்த முயற்சி புதிய இந்தியாவை உருவாக்க உதவியாக இருக்கும் என்றார். கடந்த சில நாட்களாக இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்களை சந்தித்து அவர்களது குறைகளை தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக கூறினார்.